எல்லாருக்கும் வணக்கம். நீங்க என்ன தெரியுமா, நம்ம எல்லாருமே டிவி சேனல் வந்து பாக்குறது வழக்கமா இருப்போம். ஆனா அந்த ஒரு டிவி சேனல் பார்க்கும்போது மட்டும் நம்மளே அறியாம அப்படியே பாத்துட்டே இருப்போம். நம்மளும் வாழ்க்கையில ஒரு நாளாவது அந்த இடத்துக்கு எல்லாம் போகணுண்டா அப்படின்னு நினைக்க வச்சிருக்கு தெரியுமாங்க. ஆமாங்க, வேல்டு டிஸ்கவரி டே தான். சோ யாரெல்லாம் டிஸ்கவரி சேனல் பாக்குறது வழக்கமா வச்சிருப்பீங்களோ அவங்களுக்கு எல்லாம் வாழ்த்துக்கள். என்னதான் இருக்கட்டுமே, நம்ம உலக நியூஸையும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா? சோ உலக நியூஸ் கொஞ்சம் பாப்போமா. என்னன்னா, ப்ராக்ரஸ் MS-24 அப்படிங்கிற விமானத்தை வந்து ரஷ்யா வந்து அனுப்ப போறதா வந்து தகவல் தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து என்னடான்னா, நம்ம ஒரு இந்த மனுஷனை பாருங்க, நம்ம வேலைக்கு போவோம், கொஞ்ச நாள் லீவ் போடுவோம். ஆனா இவர் வாழ்க்கையில வேலைக்கு போறதாவே மட்டுமே வாழ்க்கையா வச்சிருக்காரு. ஏன்னா 27 வருஷம் வேலைக்கு போய் ஒரு நாள் கூட லீவ் போடாம இருந்திருக்காங்க. இதுக்காக அந்த நிறுவனம் என்னடான்னா, அவருக்கு 3 கோடி சன்மானம் வந்து கொடுத்துருக்கு. என்னதான் இருந்தாலும் நம்ம இன்ஸ்டாகிராம்ல வந்து நிறைய பார்த்துருப்போமே, அந்த இன்ஸ்டாகிராம்ல ட்ரெண்டிங் ரீல்ஸ் வந்து நிறைய வந்துட்டே இருக்கும். அதுல வந்து மீம்ஸ் அப்படின்னு ஒண்ணு நம்ம வாழ்க்கையை கேள்விப்பட்டிருக்கோம் எல்லாமே. அந்த மீம்ஸ் உள்ள நாய் என்னன்னா, சோகமான நியூஸ் தாங்க. என்னன்னா, அந்த மீம்ஸ் உள்ள நாய் வந்து இறந்து போயிட்டு. அடுத்து என்னன்னா, நம்ம தமிழ்நாட்டுல புது ஒரு நிகழ்ச்சியெல்லாம் நடந்திருக்குங்க. என்னன்னா, நம்ம பிலிப்பைன்ஸ் நாட்டு பெண்ணை நம்ம கடலூர் மாணவர் ஒருத்தர் வந்து திருமணம் செஞ்சிருக்காரு. பாத்தீங்களா, இதே மாதிரி யாரெல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் கொஞ்சம் டேக் பண்ணி விட்டுருங்க. அடுத்து என்னன்னா, ஜூனியர்ஸ் காமர்ஸ் சாம்பியன்ஷிப்ல அனாகத் சிங் அப்படிங்கிறவங்க வந்து தங்கப்பதக்கத்தை வந்து விட்டுருக்காங்க. என்னதான் இருக்கட்டுமே, நம்ம நியூஸ் இருக்கட்டும், வேல்டு நியூஸ் எல்லாமே இருக்கட்டும், நம்ம ஹெல்த்துக்குன்னு ஒரு நியூஸ் வந்து தேவையா இல்லையா? நம்ம எல்லாருக்குமே என்ன, இந்த போன் ப்ராப்ளம் வந்து மோஸ்ட்லி வந்து இருக்கும். அந்த போன் ப்ராப்ளத்தை சரி பண்ணிருக்கேன்னா, அத்திப்பழம் கேள்விப்பட்டிருப்போம், எல்லாருமே சாப்பிட்டுருக்கோம், செஞ்சிருப்போம். அந்த அத்திப்பழம் வந்து போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதாங்க. ஏன்னா அதுல வந்து கால்சியம் அண்ட் விட்டமின்ஸ் வந்து இருக்கிறதுனால நம்ம போன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லதா இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ யார் யாரெல்லாம் உங்களுக்கு அத்திப்பழம் பிடிக்கும், அல்லது அத்திப்பழம் இதுவரை சாப்பிட்டதே இல்லடா அப்படிங்கிறவங்களாம் சாப்பிட ஆரம்பிச்சிருங்க. ஸோ நம்ம ஹெல்த் முக்கியமா இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஏதோ நியூஸ் வேணும்னா உங்களை இன்னைக்கு ஃபாலோ பண்ணிக்கலாம். நான் நாளைக்கு உங்களை பார்க்குறேன்.